அட ஆமாங்க, நீங்க இப்ப யோசிச்சது கரெக்ட் தான். இது புளியோதரை மிக்ஸ் தான். இப்போ நீங்க யோசிச்சதும் கரெக்ட் தான். இது கோயில் புளியோதரை மிக்ஸ் தான். எப்படி பண்றேன்னு பார்த்துடலாமா? 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, மல்லி விதை 2 ஸ்பூன். இப்ப சொன்னது எல்லாம் தனித்தனியா எண்ணெய் ஊத்தாம கருகி விடாம வறுத்தெடுத்துக்கோங்க. மிளகு 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் சீரகம், இது ரெண்டையும் சேர்த்து எண்ணெய் விடாம தனியா வறுத்தெடுத்துக்கோங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுலயே வெள்ளை எள்ள போட்டுக்கோங்க. இருக்கிற ஹீட்லயே அது வறுபட்டுரும். இப்ப இதெல்லாம் நல்லா ஆற விட்டு அரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப இன்னொரு பேன்ல எண்ணெய் ஊத்தி நல்லா காய விட்டு சிம்லயே வச்சு அதுல 2 ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கோங்க. அதோட சேர்த்து 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு அண்ட் உளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுருங்க. இப்ப அதுல 4 வரமிளகாவை பிச்சு போட்டுக்கோங்க. அடுத்ததா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம், பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்ப புளித்தண்ணி ஊத்தி கல்லுப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. லேசா வத்த விட்டு கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த பொடியை போட்டு கிண்டிட்டே இருந்தா இப்போ நீங்க பாக்குற இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். அவ்வளவுதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சோத்துல போட்டு போட்டோம்னா கோயில் ஸ்டைல சாப்பிட ஒரு புளியோதரை பேஸ்ட் ரெடி.